ஹாய் கைஸ், நான் தான் உங்க எடிட்டர் மதன். போன வீடியோவில் நம்ம ஃபில்மோரா யூஸ் பண்ணி எப்படி மோஷன் ட்ராக்கிங் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சிம்பிளான மேரேஜ் ஃப்ளெக்ஸ் பேனர் எப்படி டிசைன் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு கோயில் திருவிழாக்கு எப்படி ஃப்ளெக்ஸ் பேனர் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா, உங்களுக்கு நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்புறமா அந்த வீடியோவும் பார்த்துருங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன், வெட்டிங் ஃப்ளெக்ஸ் டிசைன் சொல்லி. இதில் எனக்கு தேவையான இமேஜஸ் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இமேஜஸ் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த 5 இமேஜை வச்சு தான் நீங்கள் பார்த்து அந்த ஃப்ளெக்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கண்ட்ரோல் என். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சது அப்படியே இருக்குது. இது நான் வந்து 5 அடி நீளமும் 3 அடி உயரமும் வச்சுருக்கேன். ரெசல்யூஷன் ஒரு 500 வச்சுருக்கேன். இங்கே 300லேருந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் 500 வச்சுருக்கேன். கண்டென்ட்ஸ் ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும், மோட் RGB கலர்லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு நான் ஒரு நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஃப்ளெக்ஸ் 5x3 சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கான நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நான் பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இமேஜை தான் நான் பேக்ரவுண்ட் இமேஜை யூஸ் பண்ண போகிறேன். இதை எடுத்து நம்மளோட டாக்குமெண்ட்டில் போட்டுக்கலாம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அதனால் நான் இதை கொஞ்சம் ப்ளர் பண்ணிக்கிறேன். ஃபில்டரில் போய் ப்ளர், காசியன் ப்ளர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த அளவு போதுமாக இருக்குது, நான் அதனால் இதோடய நிறுத்திக்கிறேன். இப்போ அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 இமேஜையுமே நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ பென் டூல் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இமேஜை கட் பண்ண உடனே நீங்கள் இதை ஒரு காப்பி எடுத்துட கூடாது. இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஃபெதர் கொடுக்கணும். ஃபெதருக்கான ஷார்ட்கட் என்னென்னா Ctrl Alt D. இந்த ஷார்ட்கட்டை கொடுத்தீங்கன்னா ஃபெதருக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு 5 இருக்கும், நீங்கள் அதை 2 மாற்றிக்கங்க. நான் 2 வச்சு ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு 2 இருக்குது. ஃபெதர் 2 கொடுத்தா போதும். 1.5லேருந்து 2 கொடுத்தாலே போதும், அதுக்கு மேலே அதிகமாக கொடுத்துறாங்க. ஃபெதர் 2 வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி ரெடி ஆகிடுச்சு. ஃபெதர் கொடுக்குறது எதுக்காகனா, நம்ம கட் பண்ணியிருக்கிறது அந்த எண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவு தெரியாது. நம்ம ஃபெதர் கொடுக்கலாம் இந்த இடத்துல ஒரு மாதிரி ரஃபாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபெதர் கொடுக்குறது. இப்போ இந்த இமேஜை நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் கொண்டு போகிறேன். இது இனி நமக்கு தேவையில்லை, அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நான் இந்த இமேஜையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 இமேஜும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ கைஸ் இப்போ இந்த 2 இமேஜுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இமேஜுக்கு நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் சேட்ரேஷன்லாம் மாற்றிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட் சேட்ரேஷன் எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கூடின மாதிரி தெரியும். ஏன்னா இந்த இமேஜ் வந்து ஆன்லைன்லேருந்து எடுத்த இமேஜ் தான், அதனால் இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் டோபாஸ் டீனாய்ஸ் அப்படிங்கிற ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோபாஸ் ப்ளக்கின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம டோபாஸ் டீனாய்ஸ் ப்ளக்கின்குள்ளே இருக்கும். இது எதுக்காகனா,
நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் பார்த்துருப்பீங்க, ஸ்மெச் டூல் யூஸ் பண்ணி ஸ்மெச் பெயிண்டிங் பண்ணுவாங்க. அதை நம்ம மேனுவலாக பண்ணாமல் இந்த ப்ளக்கினே நமக்கு ஓரளவு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த டோபாஸ் ப்ளக்கின்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும். இதில் ஓவரால் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட இமேஜில் இது ஒரிஜினல் இமேஜ், இது டோபாஸ் ஆட் பண்ண இமேஜ். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரிஜினல் இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த கிரெயின்ஸ்லாம் தெரியும், ஆனால் இந்த டோபாஸ் நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணதில் அந்தளவு கிரெயின்ஸ் தெரியாது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இமேஜ். ஸோ நம்ம இந்த இமேஜுக்கு இந்த அளவு ஆட் பண்ணாலே போதும். உங்களோட இமேஜுக்கு தகுந்தபடி இந்த ஃபில்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்து என்னென்ன ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் தேவைப்படுது, அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நான் அதை தேடி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நான் இந்த பிஎஸ்டியோட லிங்க் கொடுக்குறேன், நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே அதிலே இருக்கும். ஆனால் அந்த பிஎஸ்டி நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், பாஸ்வேர்டு வீடியோவில் ஏதாவது இடத்துல இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் இங்கே இருக்குது, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹார்ட் ஷேப் எடுத்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். இது எனக்கு தேவையான அளவு சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஸ்ட்ரோக்கும் ட்ராப் ஷேடோவும் கொடுத்துக்கிறேன். அடுத்து எனக்கு இதில் திருமண விழா அந்த மாதிரி ஒரு டைட்டில் தேவைப்படுது, அதுவும் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நான் அதையும் எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ இதையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கும் அதே போல் ட்ராப் ஷாட்டும் ஸ்ட்ரோக்கும் கொடுத்துக்கலாம். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியலைனா கூட நீங்கள் வீடியோவை பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா இல்லை, நம்ம ட்ராப் ஷாட்டை மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒன்று நீட்டி நிற்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நம்ம எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிக்கிட்டு நான் எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் இ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். மேலே ப்ரஷ் டூல் தான் காட்டும், ஆனால் இது வந்து எரேசர் டூல் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நம்ம இந்த சீரியல் செட்டு மாதிரியும் இந்த கும்பம், கையில் கும்பம் வச்சுருக்கிறது, அப்புறம் பின்னாடி இந்த பில்லர் இருக்கிறது, இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கும்பத்தையும் இந்த சீரியல் செட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பின்னாடி இருக்க இந்த தூண் மாதிரியான டிசைன் வந்து என்கிட்ட இன்னொரு பிஎஸ்டியில் இருக்குது, நான் அதில் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஃபோட்டோஷாப்பில் போயிடலாம். இதே நமக்கு தேவையில்லாமல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவும் தேவையில்லை, ஆல்ரெடி இது நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கும்பம் வந்து இதுதான் இருக்குது. ஒரு ஒன்றரை தான் அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே வச்சிட வேண்டியதான். உங்களோட தேவைக்கு தகுந்தபடி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களோட தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ சும்மா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ இதை நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த சீரியல் செட் வச்சிடலாம். ஸோ இந்த சீரியல் செட்டை நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்குது. இதை பேக்கில் கொண்டு போகிறதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட். ஓப்பன் ப்ராக்கெட்னால் நமக்கு நம்பர்ஸ்லையும் இருக்கும், 9லையும் 0 இருக்கும், அது இல்லை நம்ம கீபோர்டில் பீக் அடுத்த ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். அதில் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா பேக்கில் போகும், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வரும். பார்த்தீங்கன்னா பேக்கில் போயிடுச்சு. இதே தான் ஃப்ரெண்டில் கொண்டு வரணும்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வரும். இப்போ நான் பேக்கில் வச்சுக்கிறேன், கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த மாதிரி கிளியராக தெரியாமல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதையே ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். ஆல்ட் பிடிச்சி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் காப்பி வந்துடும். ஹாரிசான்டலாக ஃப்ளிப் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஓரளவு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சைடில் இருந்த பில்லர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே 5 பாக்ஸ் வைக்கணும். அப்புறம் மாப்பிள்ள பொண்ணோட பேர் டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் அந்த பில்லர் இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டியில் தான் அந்த பில்லர் இமேஜ் இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்குது, இதை எடுத்து அப்படியே உள்ள ட்ராக் பண்ணி விட்றேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துருக்கு. இது அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வர மாதிரி வச்சுட்டா போதும். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி நீங்கள் சைஸை பெருசாகிறதுனா, இதில் ஷோ பவுண்டிங் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை எப்போவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அதை சுற்றி ஒரு பாக்ஸ் காட்டும். ஸோ அந்த பவுண்டிங் பாக்ஸில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் ஆயிரும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இமேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு கரெக்டாக மார்க் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதே இதை ஒரு டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். டூப்ளிகேட் எடுக்கிறதுக்குமே ரெண்டு வழி இருக்குது. நம்ம ஆல்ட் பிடிச்சின்னு ட்ராக் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல் ஜே கொடுத்தாலும் ஒரு டூப்ளிகேட் காப்பி ரெடி ஆயிரும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வைக்க போகிறோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எந்த பக்கம் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்.
இதை நம்ம ஆப்போசிட் சைடில் திருப்பி வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் டி கொடுத்துக்கணுங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் ஹாரிசான்டல் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. அப்புறம் கரெக்டாக உங்களோட சைஸுக்கு தகுந்தபடி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன், இந்த சைட்லேயும் வச்சுக்கிறேன். இப்போ இதில் நான் ட்ராப் ஷேடோவை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுக்கு ட்ராப் ஷேடோ தேவையில்லை. ஓகே, இப்போ இதோட பிளெண்டிங் மோட நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், லூமினாசிட்டியும் மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம இமேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் நார்மல் இருக்கும் இதிலே லூமினாசிட்டி மாற்றலாம். இல்லைனா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்னென்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி மைனஸ் கொடுத்தீங்கன்னா போதும் லூமினாசிட்டியும் மாறிடும். ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ நம்ம லூமினாசிட்டிக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருக்க இந்த பல்போட ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட ஃபோட்டோவில் தெரியும், இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரியுது. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா மூட்டூரை செலக்ட் பண்ணிட்டு அந்த பல்ப் சீரியல் பல்பு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அதை ஹைட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் எரேசர் டூல் எடுத்துக்கிறேன், இதோட சைஸை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லையோ அந்த இடத்துல மட்டும் வச்சு லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒரு 5 பாக்ஸ் வைக்க போகிறோம். 5 மூணு கட் அவுட்டில் 5 பாக்ஸ் தான் வைக்கணும். நீங்கள் 5 பாக்ஸ் மட்டும் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு கூடுதலாக வைக்காதீங்க, அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ நான் பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் இப்போ பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் எடுத்துக்கிறேன், அதோட ஷார்ட்கட் வந்து எம் எம் கொடுத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கூட டூல் தான் ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல், அதிலே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க எம் தான். ஸோ இப்போ நம்ம ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலில் இருக்கோம், இதில் இந்த மாதிரி வச்சு ட்ராக் பண்ணிக்கிறேன் ஒரு பாக்ஸ். ஓகே, இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பாக்ஸுக்கு எனக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அதை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எல்லோ கலர் இருக்குது, எனக்கு எல்லோ கலரே ஓகே. உங்களுக்கு இல்லை வேறு எதாவது கலர்னால் கூட அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு எல்லோ கலரே ஓகே. எந்த கலர்னாலும் வச்சுக்கிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோ வச்சுருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம இந்த கலரை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த நியூ லேயர் புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ட் பிடிச்சி பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த பாக்ஸுக்குள்ளே கலர் ஃபில் ஆகிரும். அவ்வளோதான், கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டி செலக்ட் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸ் இந்த இடத்துல லேயர் 9 இருக்குது. இது ஒரு சின்ன ஃப்ளெக்ஸு, நம்ம இமேஜ் எல்லாம் குறவாக வைக்கிறதுனால இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இது நீங்கள் பெரிய ஃப்ளெக்ஸ்லாம் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் வச்சிங்கன்னா நிறைய பாக்ஸ் வச்சாலோ இல்லை நிறைய இமேஜஸ் அதாவது நம்ம ஃப்ளெக்ஸில் ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோஸ் வைப்போம், அந்த ஃபோட்டோஸ் நிறைய வைக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் எந்த லேயர் எங்கெங்கே இருக்குன்னு. அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நியூ செட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ளெக்ஸில் வைக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே அந்த செட்டுக்குள்ளே ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ அது அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கும், அதனால் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த செட் ஒன்று இருக்குது, நான் இதோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பாக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கும் ஸ்ட்ரோக் ட்ராப் ஷாடோ எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரோக்கு பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். இதில் பொசிஷன் இருக்கிறதுல அவுட் சைடு இருக்கும், அதில் இன்சைடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அளவு ஓகே. அடுத்த ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம பாக்ஸ் வரணுமானால் நம்ம வரைய வேண்டிய அவசியம் இல்லை, இதையே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்கிட்ட 5 பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் எல்லாமே கரெக்டான செட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் நமக்கு குழப்பம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மொதல் பாக்ஸுக்கு வந்துக்கிறேன். ஸோ என்ன இருக்குது மொதல் பாக்ஸு, ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்த பாக்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பாக்ஸுமே லிங்க் ஆகும். அப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லா இடமும் ஒரேடியாக ட்ராக் பண்ணலாம், ஒரேடியாக இந்த சைஸை கூட்டலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா பாக்ஸையும் லிங்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்பு ஹைட் எல்லாத்தையுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே கூட இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கேப் விழுந்துடும். ஸோ ஃபஸ்ட் நமக்கு இதில் கிளிக் பண்ணும்போது கரெக்டாக கேப் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதில் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஹைட் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம லிங்க் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கலாம், ஏன்னா எல்லாமே லிங்க்ல இருந்துச்சுன்னா நம்ம ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பிரைட் அண்ட் க்ரூமோட நேம் நம்ம டைப் பண்ணணும். டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் மணமக்கள்னு தமிழில் டைப் பண்ண போகிறேன். ஸோ நான் அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் ஆன் பண்ணிக்கிறேன். அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி தமிழ் டைப்பிங் பண்ணுறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சப்பறம் அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஃபோட்டோஷாப்பில் வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ மணமக்கள் டைப் பண்ணியாச்சு. இதோட ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் நீங்கள் வைங்க. இந்த ஃபாண்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் இந்த ஃபாண்டை வச்சு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு ஒரு கிரேடியன்ட் ஓவர்லே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லேன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்க நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும்.
இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரீசெட்ஸே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுவே ஆட் பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கு. ஃப்ரோக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் இருக்கனால ஒயிட் கலரில் கொடுத்தா தான் தெளிவாக இருக்கும். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ட்ராப்ஸோட இது பிளாக் கலர்லேயே இருக்கட்டும். நம்மளோட ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால நமக்கு இது கொஞ்சம் தெளிவாக தெரியாது. அதே நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக தெரியும். இதை பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக குவாலிட்டியாக தெரியும். ஸோ இப்போ நம்ம பிரைட் அண்ட் க்ரூமோட நேம் இதை டைப் பண்ண போகிறோம். இந்த நேம் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்டோட லிங்க் வந்து இந்த பிஎஸ்டி ஃபைலோடய நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபாண்டும் அந்த பிஎஸ்டி ஃபைல்லே இருக்கும். இது நம்ம சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி காட்டுறேன். நடிகர்கள் ஃபோட்டோவை வச்சு ஓகே ரெண்டோட நேமும் டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு நேமுக்கும் நம்ம ரோக் ட்ராப் ஷாட்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஃப்ளெக்ஸ் பேனர் அழகாக கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸோட சைஸை மட்டும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே எப்படி நம்ம இமேஜை செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கேசிங்க பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் தான் நான் அந்த பாக்ஸுக்குள்ளே செட் பண்ண போகிறேன். பாக்ஸுக்குள்ளே இமேஜை செட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வழி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வழி என்னென்னு பார்த்தலாம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடும், இப்படி பார்த்து ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா இது காப்பி ஆயிரும். காப்பி ஆன அப்புறம் இங்கே வந்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் செலக்ட் ஆயிரும். அப்புறம் எடிட்டில் வந்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் இன்டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே பேஸ்ட் ஆயிரும். நம்மளோட தேவைக்கு தகுந்தபடி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது, நம்ம தேவைக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது எல்லா டைமுமே எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆனது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கரெக்டாக வருது, இன்னொரு சைடு கரெக்டாக வரல. இது எனக்கு ஒன்று ரெண்டு நேரம் தான் கரெக்டாக வந்திருக்கு. மேக்ஸிமம் நேரம் எனக்கு இது கரெக்டாக வராது. அதனால நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ இந்த இமேஜை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் அதே இமேஜுக்கு வந்துக்கிறேன். இப்போ நம்ம ஈஸியான ஒரு வழி பார்க்க போகிறோம். இந்த இமேஜ் இங்கே ட்ராக் பண்ணி வைக்கணும். லேயர் லாக் இருந்தால் அதை அன்லாக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். இப்போ இந்த பாக்ஸில் இந்த இமேஜை நம்ம வைக்க போகிறோம். சும்மா ட்ராக் பண்ணி இப்படி உள்ள விட்டுக்கிறேன். கரெக்டாக இந்த பாக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே இந்த இது இருக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் லேயர் 9, இந்த லேயர் 9க்கு மேலே லேயர் 10 இந்த இமேஜ் இருக்குது. அதாவது இந்த பாக்ஸுக்கு மேலே தான் நம்மளோட இமேஜை வச்சுருக்கணும். இங்கே இல்லை, லேயரில் இந்த லேயர் பேனலில் தான் பாக்ஸுக்கு மேலே இமேஜ் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிப்பிங் மாஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் ஜி ஷார்ட்கட் கொடுக்கிற முன்னாடி நம்மளோட ஃபோட்டோ தான் செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஜி கொடுத்தீங்கன்னா இது போய் அழகாக பாக்ஸ்க்குள்ளே அதுவே போய் உட்காந்துக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே பாக்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போய் செட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வேற ஒரு இமேஜ் வச்சு காட்டுறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனோட இமேஜ் இருக்குது, அதை வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை என்னோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டாவது பாக்ஸில் என் ஃப்ரெண்டோட இமேஜ் வைக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ். நம்மளோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜி இந்த இமேஜ் பாக்ஸ்க்குள்ளே வந்து உட்காந்துருச்சு. நம்ம ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போய் இந்த இமேஜ் உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜுமே பர்ஃபெக்டாக போய் உட்காந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இமேஜ் யாரோட இமேஜ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே இருக்க இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜோட சைஸை வேணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுத்துக்குங்க. அதே தான் உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு பெருசாகணுமோ அந்த அளவு இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜுமே நம்ம பெருசாகிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஃப்ளெக்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல செட் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.